ஹாய், அன்பு வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சி விலாகோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறீங்க. திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளம்பி போகணுன்ற விலாகு, வேலூர் டு திருச்சி விலாக் பார்த்துருப்பீங்க, நெக்ஸ்ட்டு ஸ்ரீரங்கம் விலாக் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமயபுரம் கோயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவினைக்கால் கோயில், ரெண்டு விலாக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி உங்களுக்கு வீடியோ வரும். உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஸ்ரீரங்கம் தரிசனம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் போயிட்டுருக்கோம். சமயபுரம் போகும்போது வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து காவேரி ஆற்றுல வந்து தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அக்கறைக்கு இக்கறைக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. அதான் உங்களுக்கு சின்ன வீடியோ கிளிப் எடுத்தேன். கொள்ளிடம் ஆறு வந்து வேலை செஞ்சுட்ருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலம் வேலை செஞ்சுட்ருக்கனால தண்ணி வந்து பிரிச்சு விடல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றுலேயே விட்டுட்டு இருந்தாங்க. 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் திருச்சியில் ஸ்ரீரங்கத்துலேருந்து சமயபுரம் வர்றதுக்கு. நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போது முன்னாடி கோபுரத்தில் இருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ வாங்கிட்டோம். பூ வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே போனோம். ஆனால் பூலாம் வாங்கிட்டு போக தேவையில்லைன்ட்டு. குவாரண்டைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ மற்ற எந்த விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கோவில் அலோடு கிடையாது. ஜஸ்ட்டு போகிறோம், சாமி கும்பிட்டு வரலாம், திருப்தியாக அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூ தெரியாமல் நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம். யாராச்சும் போனீங்கன்னா இந்த டைமில் வந்து பூலாம் எதுவுமே அலோவ் பண்ணல. இப்படி போகணுன்னு ஏதாவது வாங்கணுன்னுச்சுன்னா உண்டியில் காசு போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். வாங்கிட்டு போய் நாங்களே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஃபோட்டோ யாராவது தெரியாமல் எங்களை மாதிரி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்து 2-3 ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அதில் வந்து மாலை சாத்திக்க சொல்லிட்டாங்க அவ்வளோதான். நாங்கள் அங்கே தான் வந்து மாலை போட்டோம். இப்போ உள்ளே போனோம்னா சமயபுரம் கோவில் வந்துடும். தெப்பக்குளம், தெப்பக்குளத்துக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வரும். பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் நம்ம கோவில் வந்துடும். கோவில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ரொம்ப வந்து இந்த டைமில் இல்லாதனால கடையில் எதுவுமே இல்லை. எல்லாம் க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. 1-2 கடை தான் வந்து பார்த்திங்கன்னா திறந்து இருந்துச்சு. மற்ற கடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டில் தான் இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு, சமயபுரம் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கோவில் வந்துடும். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கோவில் போகிற வழியில் அவ்வளோ கடைகள் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எல்லா கடையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஹோட்டல் மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது. மற்ற கடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1-2 கடை தான் திறந்தது. மற்ற கடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் தான் இருந்தது. கோவில் வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ராஜகோபுரம் வந்து வழியே வரல. முன்னாடி வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பின் கோபுரத்து வழியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வெளியில் வர்றாங்க. சைடில் வந்து சைடில் இருக்க வழியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இப்போ சாமி தரிசனம் பார்க்க உள்ளே போயிட்டுருக்கோம். நாங்கள் பேக் சைடே நிப்பாட்டிட்டோம், ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டில். ஏன்னா வந்து எக்ஸிட் வந்து பேக் சைடு தான். அதனால் பார்த்திங்கன்னா பேக்கில் நிப்பாட்டினா எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகனு சொல்லிட்டு நாங்கள் பேக்கில் நிப்பாட்டிட்டு முன்னாடி வந்து கவுண்டர் போயிட்டோம். மேலே போகுது பார்த்திங்கன்னா ஸ்லாப் ஆட்டோ. அதில் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா டிக்கெட்டு, அப்புறம் 100 ரூபா டிக்கெட், 250 ரூபா டிக்கெட் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா டிக்கெட்டில் போயிட்டு வந்தோம். போனால் கொஞ்சம் ஈஸியாக கிட்டே வந்து சாமியை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா தரிசனமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா எது கொஞ்சம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கோ அதில் பார்த்து வந்து நாங்கள் போயிட்டோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது தான் சொல்லலாம். இப்படி நல்லா தரிசனம் பார்க்கலாம், சீக்கிரமாகவும் பார்த்துடலாம் டக்குன்னு. ஒரு நாங்கள் வந்து சமயபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்குள்ளேயே வந்து 1/2 ஹவருக்குள்ளேயே சாமி தரிசனம் பண்ணிட்டோம். 1 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும் சாமியை பார்த்துட்டு போய் நின்று பார்க் எடுத்து பார்க்கிங்கில் வண்டி எடுத்து மூவாயி இல்லாட்டி மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்குள்ளேயே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்குள்ளேயே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வந்துட்டு நாங்கள் கிளம்புறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருவினைக்கால் போகலான்னு இருக்கோம். திருவினைக்கால் விலாகு இதோட சேர்த்து தான் வரும். கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாலை வாங்கிட்டு போனோம். அதில் வந்து அலோவ் பண்ண மாட்டிட்டாங்க, உள்ளே வந்து கொண்டு போகிறதில்ல. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்காங்க, அதில் தான் வந்து போட சொன்னாங்க. நாங்கள் அதில் தான் எங்கள் ஹஸ்பண்ட் ஏறி போட்டுட்ருக்காங்க பாருங்கள். எல்லாருமே வந்து எல்லோரும் விளக்கு முதற்கொண்டு எல்லாமே இங்கேயே தான் போட்டாங்க. ஃபுல்லாக வந்து சாமி தரிசனம் வந்து சூப்பராக பார்த்தோம். எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாமி ஃபுல்லாக மாலையாக இருக்கும், குமிஞ்சிருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரே ஒரு மாலை மட்டும்தான் போட்டிருந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சாமி மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வந்து திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம். முன்னாடி போய் நின்று சாமி கும்பிட்டது வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். கோவிலை சுற்றி பேக் சைடும் அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு மட்டும்தான் கொஞ்சம் கடைகள் இருந்த மாதிரி இருந்தது. வெளியில் அவுட்டரில் வர வர வந்து பார்த்தீங்கன்னா கடைகளே இல்லை. ரொம்ப வந்து எல்லா கடையுமே பூட்டி தான் இருந்துச்சு. ஒன்று ரெண்டு கடை ஹோட்டல் மேக்ஸிமம் திறந்தது, மற்றபடி எல்லா ஹோட்டலுமே ஹோட்டல் தவிர மற்ற எல்லா சின்ன சின்ன கடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூட்டி தான் இருந்துச்சு. இந்த ஒரு கடை மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, மற்றபடி எல்லா கடையுமே வந்து பூட்டி தான் இருந்துச்சு. சூப்பராக சாமி கும்பிட்டோம். நெக்ஸ்ட் திருநாய் பிளாக்ல மீட் பண்ணலாம், வாங்க கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு திருவினைக்கால் வந்து ரீச் ஆகிட்டோம். என்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு போனேன், சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து நிறைய டைம் வந்து திருச்சிக்கு போயிருக்கோம். மேக்ஸிமம் போனோம்னா திருச்சி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்துட்டு திருச்சி போனோம்னா ஸ்ரீரங்கம், நெக்ஸ்ட்டு வந்து சமயபுரம், அப்புறம் மேக்ஸிமம் கொஞ்சம் டைம் கிடச்சுனா வந்து பார்த்திங்கன்னா வெக்காளியம்மன் கோயில் போவோம். திருவினைக்கால் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு டைம் கூட போனதே இல்லை. இதான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நம்ம திருவினைக்கால் போகிறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் திருவினைக்காலில் வந்து ஜம்புகேஸ்வரர். சிவன் தான், சிவன் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்புகேஸ்வரர். அப்புறம் வந்து அம்மன் சன்னதி, அம்மன் பேர் வந்து பார்த்திங்கன்னா அகிலாண்டேஸ்வரி அம்மன் இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி வந்து ராஜகோபுரம், ராஜகோபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்கணும், கொஞ்சம் வந்து ஒரு லாங்காக தான் இருக்குது. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா நிறைய மண்டபம் நிறைய இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்ரீரங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கூட்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த புரட்டாசி மாதம்ன்றனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருந்தது, மற்றபடி இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீயாக சூப்பராக இருந்துச்சு, ரிலாக்ஸாக. அந்த எல்லா கோயிலும் போயிட்டு வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க. அவ்வளோ வந்து அமைதியாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருந்துச்சு பார்க்க. உள்ள இங்கே மட்டும்தான் கொஞ்சம் கசகசனுக்கு கடைகள் இருக்கனால கொஞ்சம் சவுண்டாக இருந்தது. உள்ளே போக போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு. இந்தமாரி கண்டிப்பாக திருச்சி வந்தோன்னா கோயிலுக்கு வந்தோம்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் என் வீட்டுக்கார்ட்ட. உள்ளே அப்படியே போயிட்டுருக்கும்போது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் இடம் கம்மி, இன்னும் தூண்டு தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. கோவில் இன்னும் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் ஃபஸ்ட் டைம் வரனால. ஆனால் உள்ளே போக 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 வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பேசியஸாக சூப்பராக இருக்குது. எடுத்தோடனே பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி, நெக்ஸ்ட்டு முருகன் சன்னதி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனோம், ஃபஸ்ட்டு விநாயகரும் நெக்ஸ்ட்டு முருகனும் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா கோபுரம், சிவன். இந்த கோபுரத்துக்கு அப்புறம் உள்ளே போனோம்னா நமக்கு கோவில் பார்க்கலாம். கோவில் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து நீரில் இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப வந்து பள்ளத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கீழே வந்து கீழே இருக்குது சாமி, தனிவாக இருக்குது. சின்ன ஒரு ரூமாக தான் இருக்குது, சின்னனா ரொம்ப குட்டியூண்டாக இருக்காங்க சாமி. உள்ள ரூமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் தான் இருக்கணும், கருவறை வந்து உள்ளே போய் தான் நம்ம சாமி பார்க்கணும், வெளியிலேருந்து பார்த்தா நமக்கு தெரியாது. ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் தரிசனம் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சாமியை பார்க்குறதுக்கும். நெக்ஸ்ட்டு அகிலாண்டரசி அம்மன் சாமியும் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மற்ற சாமி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சாமி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாரண்டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணல, பூட்டி தான் இருந்துச்சு. வெளியிலேருந்து சாமி கும்பிட்டு இருந்தாங்க. ரொம்ப இடம் அவ்வளோ உள்ளே போக போக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இடம் இருந்துச்சு. இப்படி இருக்கும்னு நினச்சி நான் இமேஜின் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் எப்பயுமே வந்து ஸ்ரீரங்கம் எந்த நாள் வருஷத்தில் எப்போ போனாலுமே கொஞ்சம் கூட்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். மற்ற டைம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதுக்கு ஆப்போசிட்னு சொல்லலாம், அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்தது, பார்க்கவே மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வர்றாங்க மற்ற கோயில் எல்லாமே போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து தான் வந்து சாப்பிட்டாங்க செய்யாங்க, அவ்வளோ வந்து நல்லா இருந்துச்சு. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா 12 டைம் மேலே ஆயிடுச்சு, இங்கே வந்து சாமி மட்டும் சாப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிடவே இல்லை, இங்கே வந்து தான் நாங்கள் சாப்பிட்டோம். நான் வீட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா புளிசாதம் வந்து கட்டிட்டு வந்தேன், புளிசாதம் நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு நான் அதை எடுத்துகிட்டு வந்திருப்பேன், முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதோடய பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலைன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம், முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு தரிசனம் முடிச்சு வெளியில் வந்துட்டோம். இந்த சைடு வந்தோம்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதி இருக்கும், அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதி, அங்கே போய் சாமி கும்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு சாமியும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தரிசிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கோயில் போனாலே ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கோயில். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்ரீரங்கம் விளாக்லேயே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ரஷ்ஷாக கூட்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அங்கங்கே கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, ரொம்ப வந்து ஜாஸ்தியாகவும் இல்லை. நல்லா சாமி கும்பிட்டு ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் 1.5 hours மேலேயே நாங்கள் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.
அம்மன் சன்னதி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இது வெளியில் போகிறோம்னு நினைக்கிறேன், பேக் சைடு. ஆனால் நாங்கள் அந்த சைடு போகல, நாங்கள் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் மட்டும்தான் ஃபுல்லாக பிரகாரத்தை வந்து சுற்றி வந்தோம், யாருமே வரவே இல்லை. வந்தவங்க எல்லாமே சாமி தரிசனம் முடிச்சுட்டு அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயில் சன்னதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு, அங்கே உட்காந்துக்கிட்டாங்க இல்லை முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் வந்து நாங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து சுற்றி பார்த்தோம். அவ்வளோ அழகாக அமைதியாக சூப்பராக இருந்துச்சு. எப்போ வந்து ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எப்போ திருவிழா வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக, அந்த சாமி பற்றி தெரில. ஆனால் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதி வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போய் நாங்களும் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். பிரதோஷம் அப்புறம் எல்லாமே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அந்த லோக்கலில் இருந்துன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் போனதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டி கேக்கில் நாங்கள் போய் உட்காந்துட்டு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டீங்க? தோசை. தோசையா? புளி சாதையா சாப்பிட்டா? நப்ப சாப்பிட்டங்க. தயிர் சாதையா சாப்பிட்டது? நானே. நீங்க தான சாப்பிட்டீங்க? மண்டே நேரா வைங்க. இப்ப பேசுங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். வேற என்னங்க? அம்மா சேனல் லைக் பண்ணுங்க. அம்மா சேனல் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பட்டிக்கங்க. பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய். பாய். வணக்கம். வணக்கம். பாய் சொல்லுங்க. பாய். இப்பதான் போய் கிளம்பிட்டு இருக்கோம். இப்பதான் சாப்பிட்டு கோயில் கிளம்பிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கோயில் போறோம். நாங்க இன்னொரு கோயில் போறோம். நெக்ஸ்ட் அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். சரிங்க. சரி ஓகே பாய். இப்ப வந்து திருவினைக்கால்ல இருக்கோம். ஜம்புகேஸ்வரி அம்மன் சன்னதியில் இருக்கோம். சாமி கும்பிட்டு வெளியில் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம கிளம்பிடுவோம். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய். பேசுங்க. ஹாய் சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டீங்க. எத்தனை ட்ரெஸ் போகுது மாற்றுவீங்க ஒரு நாளைக்கு? நாலு ட்ரெஸ் மாற்றுவியா? அதையும் டாலுக் பண்ணிடுங்க. தண்ணி சிந்திடும் மாட்டோம், அதெல்லாம் போட்டு கூட கொடுங்க. சமயபுரம் அண்டு திருவினைக்கால விழாக்கு வந்து பார்த்துருப்பீங்க. சாமி தரிசனம் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன், ஃபீலிங் எல்லாமேன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்காளியம்மன் கோயிலும் குணசீலம் பெருமாள் கோயிலும் உங்களுக்கு நான் போடுறேன். நெக்ஸ்ட் விழாக்கில் வரும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.